இன்னும் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அதை போன்ற ஒரு தலைவருடைய பிறந்தநாளில் அவரை பாராட்ட நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழக காங்கிரசின் சார்பாக அவரை நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், விரும்புகிறோம். கூட்டணியை பத்தி பேச்சுவார்த்தை துவங்கினா முதல்ல ஏஎன்ஐக்குதான் இந்த செய்தி வரும். உங்களுக்கு தெரியாம எப்படி துவங்கிடுவாங்க? ஏற்கனவே ஒரு முறை பேசிட்டோம், அடுத்த முறை எல்லாம் வெற்றி பெற முறையாக இருக்கும். நிறைவு பெறாம இல்ல, முதலில் தொடங்குகிறவர்கள் கடைசியில் முடிப்பார்கள். ஒரு காரணம் இல்லை, இயல்பான காரணங்கள் தான். மற்ற இயக்கங்கள் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கொடுக்கறவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறவங்களோட விடுதலை சிறுத்தைகள் இன்னும் முடிவாகல, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் முடிவாகல. ஏன் முடிவாகலன்னா கேட்குறீங்க? மக்கள் நீதி பாருங்க, மக்கள் நீதி மையத்து மேல அக்கறையா இருக்காரு. உங்களோட காங்கிரஸோட எதிர்பார்ப்பு இந்த முறை ரொம்ப அதிகமா இருக்கு. இல்லை, எப்பொழுதுமே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நடைமுறை ரீதியான விஷயங்கள் தான் வெற்றி பெறும். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பதோ அல்லது குறைவான மதிப்பீடு என்பதோ தவறு. ஒருவருக்கு என்ன தர வேண்டுமோ அதை அவர்கள் பெற வேண்டும், ஒருவருக்கு என்ன தகுதியோ அதை மட்டும் கேட்க வேண்டும். தமிழக காங்கிரஸ் அந்த வகையில் தெளிவான முடிவோடு இருக்கிறது. நாங்கள் முறையாக கேட்டிருக்கிறோம், அது முறையாக கிடைக்கும் என்று நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கடந்த முறை கூடுதல் தொகுதி கிடைக்க வாய்ப்பு கேட்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், இது வந்து நம்முடைய தோழமை கட்சியோடு பேசுகிறோம். இன்னும் இரண்டு தொகுதிகள் எங்களுக்கு அதிகமாக கொடுங்கள் என்று சொன்னால் அதில் தவறு இல்லையே. நட்பு ரீதியாக கேட்பது தானே, இதுல என்ன இருக்கு? மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்நாட்டில் நேரடியாக போட்டி இல்லாங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது, களத்தில் போட்டியிட நான் வரவேற்கிறேன். நிர்மலா சீதாராமன் வர வேண்டும், ஒரு தொகுதியில் அவர் போட்டியிட வேண்டும். தமிழக மக்களுடைய கருத்து என்ன என்பதை அவர் புரிந்து கொள்ள. நன்றி. நன்றி.